ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஸ்ரீ சௌராஷ்டிரா ஹோம் குக்கிங். இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய எல்லா நோட்டிஃபிகேஷன் வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சுவையான வெஜ் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்த்துப்போம். கேரட், பீனிஸ், கிழங்கு மூணுமே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு ஒரு ரெண்டு தேங்காய் சில்லி அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜாலை மாற்றி பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குக்கர் வச்சுக்கோங்க, ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டு குழம்பு பொடி ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஒரு 6 பேர் அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மேலே கருவேப்பிலை மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். நல்லா கொதி வரட்டும், வந்தவுடனே மூடி வச்சுக்கோங்க. ஸோ விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு இறக்கியிருக்கோங்க. ரொம்ப வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ 5 மினிட்ஸ் வச்சாலே போதும். இது விசில் வந்தோடனே சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெஜ் குருமா ரெடி. ஸோ இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அது ஸோ சூப்பராக இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.